ஜெய் ஹிந்த், வணக்கம் நண்பர்களே, தோழர்களே, இனிமையானவர்களே. ஸோ நம்ம பசங்க நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்டிருந்தாங்க சிஆர்பிஎஃப்பில் எங்களுக்கு எப்போனா அப்டேட் வரும், ட்ரேட்ஸ்மேனுக்கான வேகன்சி எல்லாமே. ஸோ இப்போது இன்றைக்கி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் வந்திருக்கு சிஆர்பிஎஃப் தரப்புலேருந்து ட்ரேட்ஸ்மேனுக்கான வேகன்சிக்கு 9212 ஆல் ஓவர் இந்தியா. அண்ட் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 600 கிட்ட வருது, இன்க்ளூடிங் கேர்ள்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான வேகன்சி எவ்வளோ வருதுன்னு நான் கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். அண்ட் இந்த டேட் ஆஃப் சப்மிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துங்க, ஆன்லைன் 27/3/2023, அதாவது இன்னிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 17 நாள் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, சரிங்களா? அண்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபீஸ்க்கு வந்து 25 தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து சப்மிஷன், ஆன்லைன் சப்மிஷன் இதுக்கு தான் உங்களுக்கு 27ஆம் தேதி வருது. ஓகேங்களா? அண்ட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வரும் எல்லாமே கிளியர் கட் வியூவாகவே அவங்க சொல்லிட்டாங்க. டிலேலாம் ஆகாது, டைரெக்டாக உங்களுக்கு 20/6/2023லேருந்து 25/6/2023 ப்ராப்பராக 3 மாதத்துக்குள்ளேயே அவங்க கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அண்ட் எக்ஸாமும் உங்களுக்கு 4 மாதத்துக்குள்ளேயே நடக்குது. இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தான் இன்றைக்கி தான் வந்திருக்கு இந்த அப்டேட்டு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் உடனே இப்போ நைட்டில் கூட நான் வீடியோ போடுற நிலமையில இருக்கேன். ஓகேங்களா? நம்ம சேனலில் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் அப்டேட் வரும்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற சேனல் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பசங்க கேட்டிங்க, தமிழில் இருக்குமா, எஸ்எஸ்சியில் இப்போ புதுசாக வந்து தமிழ்லேயும் கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாங்க எம்டிஎஸில். ஸோ அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க, பட் இருக்காது. எதுக்காகனா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? என்னுடைய மைக்கில் சில ப்ராப்ளம் இருக்கும், எதுக்காக நான் என்னுடைய ஓன் மைக் ஃபோன் மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இப்படி ஆகுது. ஏதாச்சும் ப்ராப்ளம் வச்சா கண்டிப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சிஆர்பிஎஃப் வெப்சைட்லேருந்து கிடச்சிடும், இல்லாட்டி உங்களுக்கு நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்டு பசங்க நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதில் ஃபிசிக்கல் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. நான் போக போக கீழே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேகன்சி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்கப்பா பசங்க. ஓகேங்களா? ஆந்திரப்பிரதேஷ்க்கு ஃபஸ்ட்டு பேசியில் நம்ம பசங்க கேட்டிருந்தாங்க 424 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிரைவரு, மோட்டர் மெக்கானிக்கல், காப்ளர், கார்பெண்டர், டெய்லரு, பைப் பேண்டு, பக்லரு, அண்ட் கிராண்ட்னரு, பெயிண்டர், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சவுத் இந்தியாவை பற்றி போய் பேசிடலாம். கர்நாடகில் வந்து 460, கேரளாவில் 254. ஓகேங்களா? இது ஓன்லி ஃபார் பாய்ஸ், கேர்ள்ஸுக்கு கீழே இருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாடுக்கு வந்து 579 கொடுத்துருக்காங்கப்பா, இருக்கிறதுலே அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்காக அதிகமான பசங்களும் அப்ளை பண்ணுங்கள். தெலுங்கானா 301, சரிங்களா? பாண்டிச்சேரி, நம்ம தோழர் ஒருத்தர் கேட்டுப்பார் பாண்டிச்சேரியில், அவருக்காக 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒருத்தர் தான் கேட்பீங்க, அதனாலே உங்களுக்கு 9 வேகன்சிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி ஆந்திரப்பிரதேஷில், கர்நாடகாவில் 6, கேரளாவில் 5, மற்றபடி கொஞ்சம் இருங்க, தமிழ்நாட்டில் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேகன்சி வந்து 0 இருக்குது. ஓகேங்களா? அந்த இதுக்கு நீங்கள் போட வேணாம் ப்ரிஃபரன்ஸை, மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நான் அப்டேட் சொல்லலை. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஏஜ் லிமிட் கேட்டிருந்தாங்க பசங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒரு ஒரு விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 21-27 வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது டிரைவருக்கு மட்டும். அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18-23 வயசு தான் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டபிள், காப்ளர், கார்பெண்டர், டெய்லர், மற்ற எல்லா போஸ்டிங்க்கும் மற்ற. ஓகேங்களா? அண்ட் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சர்டிஃபிகேட் ஆச்சும் பசங்க எடுக்கலைன்னா ஓபிசி இது எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? மார்ச்சுக்கு முன்னாடியும் எடுத்து வைங்க, மார்ச்சுக்கு அடுத்ததும் எடுத்து வைங்க. பசங்க நிறைய பேர் கேட்டுருக்காங்க மார்ச்சோட வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர் ஆகுதுன்ட்டு. ஸோ அதுவும் எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? எக்ஸாமுக்காக அவங்க கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது தவிர்த்து கொஞ்சம் இருங்க, நான் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தா உங்களுக்கே தெரியும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து சில அப்டேட்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்காது, டேரெக்டாக நீங்கள் சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடி பார்த்துக்கலாம், சரிங்களா? இது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் இது ஃபஸ்ட்டு இது. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எஸ் பசங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏஜ் எஜுகேஷன் என்ன மாதிரி இருக்கணும்னா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10th அவங்க கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மெக்கானிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10th கிளாஸ் பாஸ் இருக்கணும், 10th+2 எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ஃப்ரம் ரெக்கக்னைஸ் போர்டு ஆர் ஈக்குவலண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள்க்கு. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து ஐடிஐ ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்காங்க. பசங்க ஏதாச்சும் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் டெக்னிக்கல் லைனில் இருக்காங்கன்னா ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து அப்ளை பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம சொல்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்துக்கலாம் பசங்க. இது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? என்னோடய நோட்டிஃபிகேஷனால் ஸ்டாப் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு விசிபிளாக நாளைக்கு இல்லாட்டி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும். ஓகேங்களா? சிட்டி கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் எங்கே நடக்கும்னு பசங்க நிறைய பேர் கேட்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்துங்க, நான் பொறுமையாக ஸ்வைப் பண்ணுறேன், அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா?
எல்லாம் நம்ம நான் சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குதுப்பா, நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கெலாம் போய்ட்டுலாம் எதுவும் அவசியம் இருக்காது. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுத்துக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு, எப்படி இருந்தாலும் பக்கமாக தான் இருக்கும் அந்தந்த ஏரியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. அண்டு எக்ஸாம் வந்து ஜிஐ அண்டு ரீசனிங் இருக்கும், ஓகேங்களா? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு 2 ஹவர்ஸ் கொடுக்குறாங்கப்பா, 100 மார்க்குக்கு, ரொம்பவே அதிகம் தான் சொல்லப்போனால், 120 நிமிஷம் பசங்களுக்கு, சரிங்களா? பார்த்து எழுதலாம், 100 கொஷினுக்கு 120 நிமிஷம், ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் 1.5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கூட அசால்ட்டாக நீங்கள் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஜென்ரல் நாலேஜ், எலிமெண்ட்ரி, மேக்ஸ் சிலபஸ்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் ஃபுல்லாக சொன்னால் அதுக்கப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதுக்காக தான் ஹைட்டு பசங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்குறது வந்து ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர், ஃபீமேலுக்கு 157, ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. ஹைட் வந்து 1 இன்ச் கம்மியாக இருந்தால் கூட அவங்க வந்து கண்டிப்பாக அக்ரி பண்ண மாட்டாங்க, ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் நிறைய பசங்க ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? செஸ்ட்டு பார்த்துங்கப்பா, 80 சென்டிமீட்டர் மினிமம் எக்ஸ்பென்ஷன், 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பசங்க கேட்குறது எப்படின்னா இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு சேம் எஸ்எஸ்சிஜிடி பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸு, ஓகேங்களா? மற்றபடி பார்த்துக்குங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு வந்து பயனியர் விங்க்கு, மேசன், ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன்கெலாம் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த வேக்கன்சியை பற்றி உங்களுக்கு இன்னும் ரொம்ப அப்டேட்ஸ் தேவைனா கண்டிப்பாக நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒருவாட்டி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், என் டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், பசங்களுக்கு அப்போ தான் புரிய வரும், ஓகேங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பாருங்கள், டொமிசைல் சர்டிஃபிகேட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க, 10th சர்டிஃபிகேட், ஏஜ், நேம், எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் ஆகும், அதுலேருந்தான் வெரிஃபை பண்ணுவாங்க, ஓகேங்களா? டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே நடக்கும், சேம் எஸ்எஸ்சிஜிடி மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கான வேக்கன்சி இது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்து 500 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ்சிஜிடியில் பார்த்தீங்கன்னா 1300 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே இதையும் கம்பேர் பண்ணும்போது சேம் தான்ப்பா. ட்ரேட்ஸ்மேனுக்காக ஏதாச்சும் பசங்க போகணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக போங்க. இதில் ஐ கூட பார்த்தீங்கன்னா 659 தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? பிரச்சனை இருக்காது உங்களுக்கு, டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்ரிசர்வ்க்கு வந்து 30% இருக்கும் சிடி டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேனில், அவ்வளோதான்ப்பா, ஓகேங்களா? என்னோடய சேனலில் வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்லாம் பண்ணிக்கங்க. உங்கள் நம்மளோட சேனலில் உங்களுக்கு ஃபஸ்ட் அப்டேட்டாக வரும், மற்ற சேனல் மாதிரி ஃபஸ்ட் அப்டேட்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் அப்டேட்டாக கொடுக்க மாட்டோம், நல்லா ஞாபகம் வைங்க. அண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுற டைமும் பார்த்துங்க, அவங்க எப்போ அப்லோட் பண்ணுறாங்க மற்ற சேனல்லையும் பாருங்கள். நம்மளாம் நம்மளுடைய சேனலை பார்த்தா நிறைய பேர் வந்து அப்லோடே பண்ணுறாங்க, ஓகேங்களா? அது உங்களுக்கு போக போக புரிய வரும். பட் நம்ம சேனலில் உங்களுக்கு வேகமான அப்டேட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக்லாம் பண்ணி வைங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. இந்த அப்ளிகேஷன் வந்து இதுதான் முக்கியமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து நம்ம எப்போ ஃபிசிக்கல் நடக்கும், இந்த அப்டேட் எல்லாமே வந்து ஃபஸ்ட் அப்டேட்டாக உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வீடியோ நான் ஜெய்ஹிந்த் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த்.